இந்திய சர்வதேச கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்கள் 5 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்து தமிழக கடலோர காவல் படை குழுமம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினர் ரோந்து கப்பல் மூலம் தீவிரமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான IGIS வஜ்ரா என்ற ரோந்து கப்பல் புதன்கிழமை அதிகாலையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தது. அப்போது கன்னியாகுமரியிலிருந்து வடக்கு பகுதியில் இந்திய கடல் எல்லைக்குள் சந்தேகமான வகையில் ஒரு மீன்பிடி படகு மீன்பிடித்து கொண்டிருந்ததை இந்திய கடலோர காவல் படையினர் கண்டுபிடித்தனர். காவல் படையினர் விரைந்து சென்று அந்த படகை மடக்கி பிடித்தனர். அந்த படகில் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் இலங்கையில் உள்ள முன்னக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜுட் சம்பத் பெர்னாண்டோ, வர்ணகுலா சூரிய வெர்பெட் கின்ஸ்ட்லி பெர்னாண்டோ, ரணில் இந்திகா, இவன் பிரான்ஸ், சுனில் பிகாரேரோ, அசேங்கா ஆண்டன் ஆகிய 5 இலங்கை மீனவர்களை இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அவர்களது படகையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களை தூத்துக்குடி அருகே உள்ள தருவைகுளம் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அவர்களை தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு வாகனம் மூலம் போலீசார் அழைத்துச் சென்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.